அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் நாஸ் நண்பர்களே. இன்னைக்கு நாங்கள் திப்பு சுல்தான் என்று சொல்லக்கூடிய லெஸ்டரில் இருக்கக்கூடிய மிகவும் ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட்டில் நானும் என்னுடைய மனைவியும் வந்து ரெண்டு டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நைட்டில் கூலாக ஒரு டின்னர் அடிச்சுட்டு போகிறோம். அதோடு இந்த டின்னர் சம்பந்தமான ஒரு சின்ன ரிவ்யூவையும் உங்களுக்கு தர நான் காத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய இந்த திப்பு சுல்தான் பற்றியும் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றியும் சில மேலதிகமான தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்வோம். எனவே வீடியோவை கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இங்கிட்டு போகிறேன், Nihari. And then nice, yeah? Yes. Mm-hmm. Okay, thank you very much. அல்ஹம்துலில்லாஹ், அமேசிங் ஃபுட், வெரி டேஸ்டி, பிட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ், ஆனால் வேர்த் அ விசிட். நல்ல டேஸ்டான ஃபுட், இந்தியன் ஃபுட். இந்த திப்பு சுல்தான் வந்து உண்மையிலுமே அதனுடைய அழகும் அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய அலங்காரங்கள் ஒரு ரிச்சான லக்ஸரி ஃபீலிங் உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் வரும். அரபு நாட்டினுடைய மற்றும் இஸ்லாமியர்களுடைய கட்டிடக் கலையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அந்த அலங்காரங்களை உங்களால் பார்க்க முடியும். இந்த திப்பு சுல்தான் என்று சொல்லக்கூடியவருடைய ஹிஸ்ட்ரி வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது இவர் ஒரு ரூலர் ஆஃப் த கிங்டம் ஆஃப் மைசூர்னு சொல்லப்படுது. 1700களில் மைசூரை ஆண்ட ஒரு ரூலர். ஆனால் இவர் ஒரு அரச பரம்பரையில் வந்து ஒரு இளவரசர். இவர் ஒரு ஸ்காலராக இருந்திருக்கிறார், ஒரு சோல்ஜராக இருந்திருக்கிறார், அதே நேரத்தில் இவர் ஒரு கவிஞராகவும் இருந்திருக்கிறார். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேமஸான சம்பவம் என்னென்னு சொன்னால், இவர் காட்டில் ஹண்டிங்க்கு போய் ஒரு டைகர் ஒரு புலிய வேட்டையாடி கொண்டிருக்கும் போது அவருடைய கையிலிருந்த துப்பாக்கி கீழே விழுந்து விட்டது. அந்த நேரத்தில் கையிலிருந்த ஒரு சின்ன கத்தியால் அதோட போராடி அதை வேட்டையாடி வெற்றி பெற்று அந்த நேரம் மிகவும் ஃபேமஸான ஒரு வீரன் திப்பு சுல்தான். இந்த சம்பவத்துக்கு பின்னால் இவர் டைகர் ஆஃப் மைசூர்னு கூட அழைச்சாங்க. அவருடைய அந்த பெயரின் நாமத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் லெஸ்டரில் பல வருடங்களாக இது இருக்குது. மிகவும் அமேசிங்கான அலங்கார ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டோட அந்த ஃப்ரேம்ஸ், அந்த காலத்தினுடைய சரித்திரங்களை எடுத்து காட்டக்கூடிய சித்திரங்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. இதுதான் அந்த திப்பு சுல்தானுடைய வரலாறு. ஃபுட்டும் அமேசிங் ஆகிக்குது. சாப்பாடு ஆரம்பத்தி நான் சாப்பிட்டு வரேன். உங்களுக்கு சாப்பாட்டு முடிஞ்சது பிறகு அதனுடைய சின்ன ரிவ்யூ கொண்டு தாரேன். ஸ்டே டியூன். நாங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ண டிஷ்ஷாக வந்து இந்த லெம் நிஹாரி என்று சொல்லக்கூடிய கறி. அது வந்து லெம்புடைய ஒரு ஷங்கை போட்டு நல்லா கிரேவி வச்சு தாராங்க. லெம் ஷங்குடைய அந்த முள்ளோடு இருக்கக்கூடிய அந்த இறைச்சி ஸ்லோ குக் பண்ணப்பட்டு நல்லா குடிக்கும் போதே சதையெல்லாம் மெதுவாக கலந்து வரக்கூடிய அமைப்பில் நல்ல டேஸ்டாகவும் இருக்கு. அதே நேரத்தில் பஷ்மேரி கோஷ் பிரியாணின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பஷ்மேரி பிரியாணி
அது மீட் போட்டது அதோட இன்னும் ஏராளமான சட்னிகள் எல்லாம் தராங்க பாருங்க வித்தியாசமான சட்னிகள் இந்த நிஹாரிக்கு வந்து நான் ரொட்டி இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக எடுக்கணும் ஆனால் மாஷானா நான் ரொட்டி வெரி குவாலிட்டி நல்ல டேஸ்டி அண்ட் குவாலிட்டியாக இருக்குது வெரி நல்ல மெதுவாக கொஞ்சம் நல்ல கொஞ்சம் பட்டர் எல்லாம் போட்டு கொஞ்சம் ரோஸ்டட் பண்ண மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த நிஹாரியோட நான் ரொட்டியை தின்னாலே அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் லெஸ்டருக்கு மற்ற பகுதியிலேருந்து வரக்கூடிய நண்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்பு சொல்லிட்டாங்க சட்டப்படி தட்டவே இல்லை தட்ட முந்திய தட்டாமே வருது திப்பு சுல்தானை பற்றி மேலதிகமாக சொல்கிறதா இருந்தால் தனது 15வது வயசிலேயே பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு எதிராக 1766 நடந்த முதலாவது மைசூர் போரில் தன் தகப்பனாருடைய இராணுவத்தோடு சேர்ந்து போர் தொடுத்தார் அதனைத் தொடர்ந்து மைசூரை தான் ஆண்ட காலத்தில் 2 பெரும் யுத்தங்களில் வெள்ளையர்களை ஓடவிட்டு வெற்றி கொண்டார் இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடி போர் புரிந்த பல வீரர்களில் அதிகம் பேசப்படாத ஒரு இஸ்லாமிய மாவீரன் தான் இந்த திப்பு சுல்தான் குலாப் ஜாம் வந்து சுட சுட அதோட ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு சின்ன வீடியோவை கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்ஷா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாம்டின் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நண்பர்களே